இதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றும் உலகம் முழுமையும் வாழுகின்ற தமிழர்களுடைய அத்தனை நெஞ்சங்களிலே தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். தன்னுடைய வாழும் காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை 13 ஆண்டுகள் வனவாசம் அனுப்பியவர். அது மட்டும் இல்லாமல் வாழும் காலத்திலேயே அவருடைய ஆட்சியில் எண்ணற்ற பல திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கும் அந்த திட்டங்களெல்லாம் காலத்தால் அழிக்க முடியாத அளவிற்கு என்றுமே சரித்திரத்தில் பேசக்கூடிய நிலைத்து நிற்கக்கூடிய அளவிற்கு திட்டங்கள் இருக்கிற நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க துணிவில்லாதவர்கள், எதிர்க்க திராணியற்றவர்கள், எதிர்க்க திராணியற்ற பேடிகள் கூட சொல்லலாம். எஸ், அந்த அளவுக்கு பேடிகள், ஒரு மொல்லமாரிகள், ஒரு பிற்போக்குவாதிகள், குறிப்பாக இந்த விடியா திமுக அரசு, இந்த விடியா திமுக அரசு வந்த பிறகு இது போன்ற சம்பவங்கள், கல்வெட்டு உடைப்பது, அதே போன்று பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் திருவுருவச் சிலை மீது இந்த மாதிரி பெயிண்ட்டு பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மனசே வந்து சங்கடப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய அழகிய அந்த திருமுகம் இன்றைக்கு ஒரு ஆளும் இந்த விடியாத திமுக அரசுடைய தூண்டுதலின் பேரில் இன்றைக்கு இந்த ஒரு கொடூரமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அத்தனை பேருமே வேதனைப்படக்கூடிய, குறிப்பாக ராயபுரம் பகுதியில் உள்ள வடசினி தெற்கு கிழக்கு மாவட்டத்தில் உள்ள தொண்டர்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்து காலை இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவுடன் உடனடியாக காவல்துறை ஆணையிடத்திலே தகவல் தெரிவித்து சம்பந்தப்பட்ட காவல்துறை நம்முடைய இன்ஸ்பெக்டர், அதாவது ஹெச்ஓன் இன்ஸ்பெக்டர், காவல்துறை ஆணையர் அவர்களிடத்திலும் தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக நீங்கள் வந்து இதை செய்தவர்கள் அது எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி அவனை கைது செய்து சிறையில் அடைத்து அதன் மூலம் இது போன்ற செயல்களுக்கு ஒரு அரக்கத்தனமான ஒரு ஈவு ஒரு ஒரு கொடுஞ்செயலை செய்தவனை, ஒரு பிற்போக்குத்தனமான செயலை செய்தவனை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று சொன்னவுடன் உடனடியாக அவர்களும் வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஹெச்ஓன் காவல் நிலையத்தில் தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எங்கள் கேள்வி, ஹெச்ஓன் காவல் நிலையத்தில் அரெஸ்ட் பண்ணி இருக்கிற ஒருத்தன் அவன் வந்து பெயிண்ட் ஊற்றுனானா, அவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தது அதுதான் வந்து இப்போ வந்து தெரியும். அதனால் பெயிண்ட் வாங்கி கொடுத்தவன் யார், பெயிண்ட் ஊற்றுனோம் 12:39 ஊற்றுந்தா சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க, அவனை தூண்டுந்து யார், அவனுக்கு பெயிண்ட் கொடுத்து அனுப்புந்து யார், இதெல்லாம் விசாரணை செஞ்சு இந்த திரைமறைவுக்கு பின்னால் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நேருக்கு நேராக வந்து சந்திக்க வக்கு இல்லை, நேருக்கு நேராக சந்திப்பதற்கு திராணி இல்லை. இந்த மாதிரி ஒரு கோழையான, ஒரு பிற்போக்கான, உலகமே போட்டிருக்கின்ற புரட்சி தலைவர் மீது வந்து பெயிண்ட்டை வச்சுட்டா அவருடைய வந்து புகழை மறைச்சிட முடியுமா, இல்லை அவருடைய சாதனைகளை மறைச்ச முடியுமா, அவளை அசிங்கப்படுத்த நினைக்க முடியுமா? அசிங்கம் உங்களுக்கு தான், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அசிங்கவாதிகள், ஒரு காட்டு மிராண்டிகள் இது போன்ற ஒரு சம்பவத்தை வந்து கண்டிப்பாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் காலையிலிருந்து கமிஷன் ஆஃபீஸ்லேயும் சரி அதே போல் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் தகவல் கொடுத்து அவர் கைது செஞ்சுருக்காங்க. ஆனால் கைது செய்தது போதாது, யார் இதெல்லாம் இதற்கு பின்னாடி இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு போராட்டம் வந்து செய்கின்ற ஒரு நிலைமை நிச்சயமாக ஏற்படும், அந்த நிலைக்கு தள்ள மாட்டாங்கன்ற நினைக்கிறேன். ஏன்னா சட்டத்தை முன் நிறுத்தணும், பின்னாடி இருக்கணும் சட்டத்தை முன் நிறுத்தணும், செஞ்சவனும் சட்டத்தை முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பதன் மூலம்தான் இது போன்ற செயல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயமாக வைக்க முடியும். எனவே காலம் தாழ்த்தாமல் காவல்துறை வந்து ஆரம்ப கட்ட நடவடிக்கை எடுத்தது, ஆனால் அதே நேரத்தில் இது திரைக்கு பின்னால் யார் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து கண்டுபிடித்து சட்டத்தை நிறுத்த வேண்டிய கடமையும் காவல்துறைக்கு உண்டு என்பதை குறிப்பாக திமுக இந்த தொகுதியில், இந்த தொகுதியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் வந்து இப்போ கண்டினியூஸாக வந்து எம்எல்ஏ நான் இருந்தேன், திமுக இருக்கிற இடமே தெரியல. ஆனால் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றி இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வந்துட்டு
மக்களுக்கு நல்லது செய்கிற வேலையை பார்க்காம இது போன்ற வந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு கோழைத்தனமான இந்த மாதிரி செயல் செய்வது மூலம், அதாவது வந்து ஒரு ஒரு மனித பிறவி இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈன ஜென்மங்கள் இது போன்ற ஒரு காரியத்தை இன்னைக்கு செஞ்சுருக்கு. ஆனால் இது நாங்கள் லேஸில் விட போகிறதில்லை. கண்டிப்பாக வந்து காவல்துறை வந்து ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கை எடுத்தது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்களோ அவங்களையும் கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இல்லைன்னா அதுக்குரிய ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ணுவோம். இன்றைக்கி புரட்சி தலைவர் பொறுத்தவரையில் 35 வருஷம் அது இறந்து, ஆனால் 35 வருஷம் ஆகி மறைந்து அவர் சிலையை பார்த்தே இன்றைக்கி வந்து திமுக பயப்படுதுன்னா இந்த விட வந்து ஒரு கோழையால் கோழைகள் உலகத்தில் இருக்க முடியாது. அவர் சிலையை பார்த்தே பயப்படுறாங்க இன்றைக்கி, அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து 35 வருஷம் அவர் மறைந்தாலும் இன்றைக்கி அவருடைய சிலையை பார்த்து இன்றைக்கி பயப்படுற அளவுக்கு இன்றைக்கி தான் இன்னைக்கு திமுக நிலமை இன்றைக்கி இருந்து இன்றைக்கி இது போன்ற ஈனத்தனமான செயல் செஞ்சுருக்காங்க. கண்டிக்கத்தக்கது. சட்டத்தை நிறுத்துவோம், காவல்துறை நடவடிக்கை எடுக்கும், எடுக்கலைன்னா கண்டிப்பாக வந்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு போராட்ட அடிப்பில் நாங்கள் வந்து அமைச்சர் அமித்ஷா வந்து மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து மேற்கோள் காட்டி பேசிட்டு போனார், இந்த சம்பவம் இந்த நேரத்தில் இப்படி நடந்திருக்கு, எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அதுதான் இப்போ ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன ஆக்சுவலாக வந்து ஒரு பின்புலம் இருக்குது அப்படின்றது போலீஸ் வந்து விசாரணை செய்யும் கண்டிப்பாக. நாங்கள் அதான் கேட்குறோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட தலைவர் வந்து இன்றைக்கி வந்து அவர் வந்து வாழ்நாள் அவ்வளோ திட்டங்கள் செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து அவருடைய சிலை தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற நிலையில் இது போன்ற ஒரு ஈனத்தனமான செயல் செஞ்சதை யாரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ யார் யார் பின்னாடி இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து பிடிக்கும் போது தான் உண்மை நிலை தெரியும். ஊத்துனவர் மனநல பாதிக்கப்பட்டவர், அவர் சகோதரர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், பொறுப்பில் இருக்கிறாருன்னு இல்லை. இப்போது அதான் சொல்கிறேனே, இப்போ வந்து நான் விசாரணைக்குள்ளே போக விரும்பல. நான் இப்போ கமிஷனர்கிட்ட பேசினேன், அதே போல் லோக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் பேசினேன். அவங்க சொன்ன தகவல் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அனலைஸ் பண்ணி 12:39 வந்து இது ஊற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் அவர் ஊற்றிருக்கிறதா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கு. நான் என்ன சொன்னேன், அவர் ஊற்றுனார்னா அந்த பெயிண்ட் யார் கொடுத்தது இல்லையா, அவர் ஊற்ற சொல்லி அனுப்பினது யார், இது எல்லாமே விசாரித்து சட்டத்துக்கு நிறுத்தணும். இதுதான், இதை நீங்கள் செய்யலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் போராட்டம் பண்ணுறத விட வேறு வழி இல்லைன்னு சொல்லியாச்சு. அதனால் இப்போ வந்து அவங்க வந்து முதல் கட்டத்தில் ஒரு அஷூரன்ஸ் வந்து இது மாதிரி கொடுத்ததுனால தலைவர் இந்த மாதிரி வந்து ஒரு அழகிய முகம் தலைவர் வந்து இந்த மாதிரி பார்க்குறதுக்கே எங்களுக்கு வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி வந்து அதை நாங்கள் வந்து இப்போ இது பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அவர் பாலாபிஷன் சொல்லி மாலை போட போகிறோம். இப்போ அதையும் நீங்கள் பாருங்க. அதுதாங்க இப்போ அவர் 35 வருஷம் இறந்து 35 வருஷம் தலைவர் இருக்கும்போது திமுக வனவாசம் அமைச்சாரு. தலைவர் இறந்து கூட அவர் சிலையை பார்த்தே இன்றைக்கி பயப்படுற அளவுக்கு திமுக நிலைமை இருக்குது. அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே.